நண்பர்களுக்கு வணக்கம் பயிற்று படைப்பகம் உங்களே அன்புடன் வரவேற்கிறது தமிழர்கள் வந்து காலம் காலமாக இந்த மண்ணில் இருக்கக்கூடிய மக்களாக இருந்தாலும் கூட நம்முடைய பண்பாடும் உடையும் உணவும் நாம் பயன்படுத்தக்கூடிய ஆபரணங்களும் காலத்தை பொறுத்து மாறிக்கிட்டே வந்துக்கிட்டு தான் இருக்குது அப்படியாக ஒரு காலகட்டத்தில் அனைத்து தமிழர்களுக்கும் இன்றியமையாத ஒரு ஆபரணமாக இருந்து இன்னைக்கு வந்து அந்த ஆபரணத்தை நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் நான் பார்த்தது இல்லை அப்படின்னு பெரும்பாலான தமிழர்கள் சொல்லக்கூடிய நிலைமையில் இருக்கக்கூடியது தான் சிலம்பு அப்படிங்கிறது இந்த சிலம்பு பற்றி தான் நம்ம வந்து தொடர்ச்சியாக பார்க்க போகிறோம் பயிற்றுப்படைப்பகம் ஆரம்பிக்கிறப்பவே நம்ம வந்து வரலாறு பற்றி பேசுகிற மாதிரியே தமிழ் இலக்கியம் பற்றி பேசணும் அப்படிங்கிற முடிவையும் நாங்கள் எடுத்திருந்தோம் ஏன்னா நம்முடைய வரலாற்றில் பெரும்பகுதி நம்முடைய இலக்கியங்களில் தான் ஒளிஞ்சிருக்கு நம்மளால் நம்முடைய இலக்கியங்களை சரியாக படித்து உணர முடியலை அப்படின்னா நம்முடைய வரலாற்றை காப்பாற்ற முடியாது அப்படிங்கிறதான் ஒரு நிதர்சனமான உண்மை அப்போ இலக்கியங்களை பற்றி தனியாக பேசணும் அப்படின்னா அது எந்தளவுக்கு மக்களை போய் சேருது அப்படிங்கிறதும் ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது ஆனால் ஒரு நல்வாய்ப்பாக சிலம்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்க்குறப்போ சிலம்பிக்கான இலக்கிய முக்கியத்துவம் அப்படிங்கிறதும் ரொம்ப அதிகமாகவே இருக்கு அப்போது சிலம்போடு தொடர்புடைய இலக்கிய செய்திகள் என்னென்னங்கிறத பற்றி ஒரு பாகமாகவும் சிலம்புங்கிறது எப்படிப்பட்ட அணிகலன் அதை எப்படி அணிஞ்சாங்க அதில் என்னென்ன வகைகள் இருந்ததுங்கிறது இன்னொரு பாகமாகவும் மொத்தம் ரெண்டு பாகங்களை கொண்ட ஒரு சின்ன தொடராக சிலம்பு பற்றி மக்களுக்கு சொல்லலாம் அப்படின்னு நாங்கள் முடிவெடுத்தோம் இது வந்து ஒரு முன்முயற்சி தான் இந்த முயற்சிக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவை பொறுத்து தான் இதே மாதிரி நிறைய கணொலிகளை உருவாக்கலாமா இலக்கியத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கலாமா அப்படின்லாம் நம்ம முடிவெடுக்க முடியும் அதனால உங்களுடைய பின்னூட்டங்களையும் வந்து தவறாமல் குறிப்பிட்டு எங்களுக்கு சொல்லுங்க வாங்க கனொழிக்குள்ளே போகலாம் சங்க காலத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஆண்கள் வந்து சிலம்பு அணிந்திருந்தார்கள் பெண்களும் சிலம்பு அணிந்திருந்தார்கள் ஆனால் ஆண்கள் அணியக்கூடிய அந்த சிலம்புக்கு வந்து கடல் அப்படின்னு ஒரு சிறப்பு பெயர் இருந்தது பெண்கள் அணியக்கூடிய சிலம்புக்கு வந்து சிலம்பு அப்படிங்கிறது ஒரு பொது பெயராக விளங்கி கொண்டிருந்தது சங்க காலத்தை சேர்ந்த அரசர்கள் பலரும் கூட கடல் அணிந்திருக்கிறார்கள் நம்ம புறநானூரில் பார்த்தோம்னா ரொம்ப அழகான ஒரு பாட்டு இருக்கும் அருகுலத்து உகுத்து அகழ்வெயர் பொழிந்தும் உருமிடத்து உதவாத ஒரு நிலம் ஊட்டியும் வரையாமரவின் மாறி போல கடாயானை கலற்கால் பேகன் கொடைமடம் படுதல் அல்லது படைமடம் படான் பிறர் படைமுயக்குறினே அப்படின்னு நூத்தி நாற்பத்தி ரெண்டாவது பாடல் இதில் பேகனை பத்தி சொல்றப்போ கடல் கால் பேகன் கடல் அணிந்திருக்கக்கூடிய காலை கொண்ட பேகன் அப்படின்னு அவங்க குறிப்பிட்டிருக்காங்க இது போக நடராஜருனுடைய அந்த வடிவத்தை சொல்கிறப்போ அவருடைய காலில் சிலம்பு இருந்தது அப்படிங்கிற குறிப்புகளும் நமக்கு பல்வேறு இடங்களில் காணப்படுது இப்போ சங்க காலத்தில் வந்து ஆண்கள் பெண்கள் அப்படின்னு ரெண்டு பேருமே அணியக்கூடிய ஒரு பொதுவான ஒரு அணிகலனாகத்தான் அந்த சிலம்புங்கிறது இருந்திருக்கு இன்னும் நம்ம சொல்லணும் அப்படின்னா தமிழ்தாயை வந்து வர்ணிக்கிறப்போ தமிழ்தாயினுடைய காலில் இருக்கக்கூடிய அணிகலன் சிலம்பு அது வந்து சிலப்பதிகாரத்தை குறிக்கக்கூடியதாக இருக்குது அப்படிங்கிற வர்ணனையெல்லாம் காணப்படுது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் ஆனால் பின்வந்த காலங்களில் தான் சிலம்பு அணிவதுங்கிறது வந்து பெண்களுக்கான ஒரு அணிகலன் மட்டுமே அப்படிங்கிற ஒரு குறுகிய பார்வை வந்தது ஆனாலும் கூட ஆயிரத்தி எட்நூறுகள் வரையிலும் கூட ஆண்கள் பெண்கள் இருபாலருமே இந்த அணிகள் அணிஞ்சிருக்காங்க அப்படின்றத நம்ம பல்வேறு புகைப்படங்கள் மற்றும் வரலாற்று ஆதாரங்கள்லேருந்து தெரிஞ்சுக்கிறோம் சிலம்பு அப்படின்னு நம்ம சொன்ன உடனேயே அந்த காலில் அணியக்கூடிய சிலம்புங்கிற அந்த ஆபரணம் நம்ம நினைவுக்கு வர்ற மாதிரியே சிலப்பதிகாரம் அப்படிங்கிற ஒரு இலக்கியம் நம்முடைய நினைவுக்கு வரும் இந்த இடத்துல நான் சிலப்பதிகாரத்தை பற்றி பேசாமல் கடந்தேன் அப்படின்னா நான் தமிழ்னே கிடையாது அப்படின்னு நான் சொல்லணும் சிலப்பதிகாரம் தமிழுக்கு வந்து மிக முக்கியமான ஒரு நூல் தமிழக வரலாற்றுக்கும் மிக முக்கியமான ஒரு நூல் அதில் சிலப்பதிகாரம் அப்படிங்கிற அந்த நூலோட பெயர் எப்படி வந்தது அப்படின்னு பார்த்தோம்னா சிலம்பு அதிகாரம் அதாவது சிலம்பினால் அதிகரித்த கதை அப்படிங்கிறது தான் சிலப்பதிகாரத்தினுடைய காரண பெயரின் காரணம் அப்படின்னு சொல்லலாம் அப்போ சிலம்பால் தான் சிலப்பதிகாரங்கிற பெயர் வந்தது ஒரு குறிப்பிட்ட சிலம்பினால் அதிகரித்த கதை தான் சிலப்பதிகாரங்கிறப்போ அந்த குறிப்பிட்ட சிலம்பு யாரோட சிலம்பு அப்படின்னு ஒரு கேள்வி வந்தது அதாவது இந்த கதையில் மொத்தம் ரெண்டு சிலம்புகள் மிக முக்கியமானது ஒன்று பாண்டிமாதேவி அணிந்திருந்த சிலம்பு இன்னொன்று கண்ணகி அணிந்திருந்த சிலம்பு இதில் யாரோட சிலம்பால் இதுக்கு சிலப்பதிகாரம் அப்படின்னு கேள்வி வர்றப்போ அறிஞர் வாசுப மாணிக்கனார் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா பாண்டிமாதேவி வந்து காலைல ஒரு சிலம்பு அணிந்திருந்தாங்க அந்த சிலம்பு வந்து திருடு போய்விட்டது அந்த சிலம்பு திருடு போனதுனால தான் கோவலன் மேலே வந்து அந்த திருட்டு பள்ளி வந்து இந்த கதையெல்லாம் நகர்ந்தது அதனால் பாண்டிமாதேவியினுடைய காலில் இருந்த சிலம்பு தான் சிலப்பதிகாரம் என்ற இலக்கியத்துக்கு காரணம் அப்படின்னு அவர் சொன்னார் ஆனால் பல்வேறு அறிஞர்களும் வந்து கண்ணகி தான் கதையினுடைய நாயகி அதனால் கண்ணகி கையில் இருந்த சிலம்பு தான் வந்து சிலப்பதிகாரம் அப்படின்னு பெயர் வர்றதுக்கு காரணம் அப்படின்னு சொன்னாங்க இந்த மாதிரி எந்த சிலம்பால் சிலப்பதிகாரம்னு பெயர் வந்தது அப்படிங்கிறதுலேயே பல்வேறு கோணங்கள் இருக்குது சிலப்பதிகாரம் தமிழுக்கு வந்து மிக முக்கியமான காப்பியமாக இருக்க காரணம் என்னென்னா சிலப்பதிகாரத்தில் இன்றைக்கு வரைக்கும் நம்ம தெரிஞ்சிக்காத நிறைய செய்திகள் வந்து அப்படியே புதைந்து கிடக்கு அப்படின் தான் சொல்லணும் அதில் நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டு வியந்து போன ஒரு செய்தியை வந்து உங்கள் கூட நான் பகிர்ந்துக்கிறேன் இப்போ சிலப்பதிகாரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு மிக முக்கியமான இடம் வரும் மாதவி வீட்டிலேருந்து கோவலன் வந்து இங்கே வந்துடுவார் வந்த உடனே அவர் என்ன சொல்லுவார்னா குளம் தரு வான் பொருள் குன்றம் தொலைத்த இளம்பாடு நானு தகும் எனக்கு அப்படின்னு அவர் சொல்லுவார் அதாவது நான் வந்து குன்றம் அளவுக்கு ஒரு குன்ற அளவுக்கு வந்து நிதி வச்சுருந்தேன் என்னுடைய குடும்பத்திலேருந்து வந்த நிதி அது எல்லாத்தையுமே மாதவி கிட்ட தொலைச்சிட்டு நான் வெறுங்கோயோட தான் வந்திருக்கேன் அப்படின்னு கோவலன் சொல்கிறாரு அதற்கு உடனே வந்து கண்ணை என்ன சொல்லுவாங்கன்னா சிலம்பு உள கொண் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது சிலம்பு இருக்குது வச்சுக்க அப்படின்னு சொல்லுவாங்க இந்த காட்சியை நான் வந்து நானே சிலப்பதிகாரம் படிக்கிறப்போ எனக்கு வந்து இந்த காட்சியில் எந்த ஒரு பெரிய ஈடுபாடும் தோணலை ஆனால் பின்னாடி நான் வந்து ஒரு மேடையில் இது தொடர்பான செய்தியை கேட்குறப்ப தான் இந்த வார்த்தைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த உரை நயம் என்ன அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன் அந்த உரை நயத்தை நீங்களும் புரிஞ்சுக்கணும்னா முதல்ல தமிழில் ஒரு மிக முக்கியமான ஒரு செய்தியை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இப்போது தமிழை பொறுத்த வரைக்கும் ஒரு இடத்துல வந்து பொருட்களை குவிச்சு வச்சுருந்தா குவியல் நமக்கு தெரியும் அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் அதிகமாக குவித்து வச்சுருந்தா அதுக்கு வந்து மேடு அப்படின்னு பேர் இப்போ கடற்கரையில் பார்க்குறோம் மண் நிறையா குவிச்சிருந்ததுன்னா அது வந்து மண் மேடு அல்லது மணல் மேடு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்போ குவியலுக்கு மேல இருக்கிறது மேடுன்னு நமக்கு தெரியும் இந்த மேட்டை விட கொஞ்சம் பெருசா இருந்தது அப்படின்னா அதற்கு பேரு குன்று அப்படின்னு பேர் மேட்டுக்கும் பெருசா இருக்கிறது குன்று அதுவே அந்த குன்று வந்து இன்னும் இருக்குது அது மேலே நின்று நீங்க கத்துனீங்கன்னா உங்களுக்கு எதிரொலி கேட்குது அப்படின்னா அந்த அளவில் பெரிய தான் சிலம்பு அப்படின்னு பேர் தான் வந்து நம்ம இலக்கியத்துல பார்த்தோம் அப்படின்னா இளம் பெண்கள் சிலம்பில் நின்று எதிரொலி கேட்கும்படி கூவார்கள் அப்படின்ற ஒரு செய்தி திருக்கோவையாருங்கிற நூலில் காணப்படுது அதுக்கு அடுத்ததாக ஒரு ஊர்ல வந்து ஒரு பெரிய மலையோ அல்லது ஒரு குன்றோ இருக்கு அது வந்து அடையாளமாக கூறக்கூடிய தன்மையோட இருந்தது அப்படின்னா அதுக்கு கல் அப்படின்னு பேர் இப்ப திண்டுக்கல் நாமக்கல் அப்படின்லாம் பெயர் சொல்றாங்க இல்லைங்களா அதெல்லாம் அந்த குறிப்பிட்ட மலையால வந்த பெயர்கள் இதற்கு அடுத்ததாக ஒரு மலை வந்து உயரத்துல மட்டும் அதிகமானதா இருக்கு ரொம்ப உயரமான மலை அப்படின்னா அந்த கல் ஓங்கி நிற்பதுனால அதற்கு ஓங்கல் அப்படிங்கிற சொல் வந்து தமிழில் பயன்படுத்தப்பட்டது அதே மாதிரி ஒரு மலை தொடர் இருக்கு அந்த மலை தொடர்ல நிறைய மலைகள் இருக்குன்னா இருக்கிறதுலையே எது உயரமான மலையோ அதுக்கு வந்து வெறுப்பு அப்படிங்கிற பெயர் வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு அது போக ரொம்ப பறந்து விரிந்துருக்கு ஒரு நாட்டுக்கு எல்லையாகவே அதை சொல்ல முடியும் அப்படின்னா அதற்கு வந்து வரை அப்படின்னு பேர் கம்பராமாயணத்தில் கம்பர் வந்து கைலாயத்தை எடுத்தவன் ராவணன் அப்படின்னு சொல்றதுக்கு என்ன சொல்லுவாருன்னா வாரணம் பொருத மார்பும் வரையினை எடுத்த தோளும் அப்படின்னு சொல்லுவாரு அப்போ எல்லையாக நிற்கக்கூடிய தன்மையை கொண்டது வரை அப்படின்னு பார்க்குறோம் அப்ப நம்ம மலை அப்படின்னு இன்னைக்கு ஒரே ஒரு சொல்ல பயன்படுத்தி சொல்லிகிட்ருக்கோம் இல்லைங்களா அதில் இவ்வளவு வகைகள் இருக்குது சின்னதாக இருந்ததுன்னா ஒரு பேர் பெருசாக இருந்ததுன்னா ஒன்று பேர் உயரமாக இருந்ததுன்னா ஒரு பெயர் ஒரு மலை தொடர்ல உயரமாக இருந்ததுன்னா ஒரு பெயர் அப்படின்னு நிறைய பெயர்கள் இருக்குது இந்த வார்த்தைகளையெல்லாம் நம்ம மனசில் வச்சுக்கிட்டு இளங்கோவடிகள் எழுதின அந்த வரியை நம்ம பார்த்தோம் அப்படின்னா கோவலன் வந்து கண்ணகிட்ட என்ன சொல்கிறாரு நான் வந்து குன்று அளவுக்கு நிதியை தொலைச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு கண்ணகி என்ன சொல்கிறாங்கன்னா நீ தொலைச்சது குன்று அளவாக இருந்தாலும் பரவாயில்லை குன்றை விட அளவுல பெருசு சிலம்பு அப்போ சிலம்பு இருக்கு நீ வச்சுக்க அப்படின்னு சொல்றாங்க நீ குன்றை தொலைச்சிருந்தாலும் பரவாயில்ல சிலம்பை வச்சுக்க அப்படின்னு சொல்லி அவனை தேற்றக்கூடிய சொல்கிறாங்கன்றது தான் இந்த காட்சிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரே நயம் சிலப்பதிகாரத்தில் கண்ணகி கிட்டக்க எவ்வளவோ ஆபரணங்கள் இருந்தும் கூட தன் கணவனுக்கு எதற்காக அவங்க சிலம்பை கொடுத்தார்கள் அப்படிங்கிறது ஒரு மறைமுகமான கேள்வி அந்த கேள்விக்கான பதில்ங்கிறது இந்த பாட்டில் தான் இருக்கு நான் வந்து குன்றம் அளவுக்கு நிதியை தொலைச்சிட்டேன் அப்படின்னு கணவர் சொன்னதுனால அவரை தேற்றத்துக்காக நான் வந்து சிலம்பு அளவுக்கு நிதி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கண்ணகி கொடுத்தார்கள் அப்படின்னு ஒரு மறைமுகமான விளக்கத்தை இந்த இடத்துல இளங்கோவடிகள் கொடுத்திருக்காரு இந்த செய்தியை வந்து நான் எங்க கேட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை கம்பன் கழகத்தில் வந்து ஒரு பத்து ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு மேடை அந்த மேடையில் பேசக்கூடிய ஒரு பேச்சாளர் வந்து ரொம்ப தேடி கண்டுபிடிச்சி ஒரு வார்த்தை நயத்தை வந்து மேடையில் சொல்றாரு என்னன்னா இப்போ தாடகை வந்து எப்படி நடந்து வந்தாங்க அப்படின்னு கம்பராமாயணத்தில் கம்பர் எழுதியிருப்பார் அதில் என்ன எழுதியிருப்பாருன்னா சிலம்புகள் சிலம்பிடை செரித்த கடலோடும் நிலம் புக மிதித்த நல் அப்படின்னு எழுதியிருப்பார் இதுக்கு என்ன அர்த்தம்னா தாடகை எவ்வளோ பெருசாக இருக்காங்கன்னா அவங்களுடைய காலில் இருக்கக்கூடிய சிலம்பு இருக்கு இல்லைங்களா அந்த சிலம்புக்குள்ளே ஏதாவது பரல் போட்டு வைக்கணும் முத்தோ மாணிக்கமோ நீலக்கல்லோ போட்டு வைப்பாங்க அந்த சிலம்புக்குள்ள பரலாக சிலம்புங்கிற அந்த மலை இருக்குது இல்லைங்களா அதை போட்டு வச்சுருந்தாங்களாம் அப்போ அவங்க எவ்வளோ உயரமாக இருந்தாங்கன்னு பாருங்கள் அவ்வளோ பெரிய காலை வச்சு நிலம் வந்து குழியாகிற மாதிரி மிதிச்சு மிதிச்சு தாடகை வந்தாங்க அப்படின்னு கம்பர் எழுதியிருக்காரு அப்போது இந்த சிலம்புகள் சிலம்பிடை அப்படிங்கிற வார்த்தையை சொல்லி கம்பர் வந்து சிலம்புங்கிற வார்த்தையினுடைய ரெண்டு பொருள் எப்படி பயன்படுத்தியிருக்காரு பாருங்க அப்படின்னு மேடையில் ஒரு பேச்சாளர் பேசுகிறாரு அந்த மேடையின் தலைவராக இருந்தவர் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தினுடைய முன்னாள் துணைவேந்தரும் தமிழக அரசினுடைய முன்னாள் தலைமைச் செயலாளருமான திரு அவ்வை நடராஜன் அவர்கள் அவங்க என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் இங்கே பேசுகிறப்போ சிலம்பு அப்படிங்கிற சொல்லினுடைய ரெண்டு பொருட்களை வந்து கம்பர் பயன்படுத்தியிருக்காரு கம்பர் தான் முதன்முறையாக பயன்படுத்தியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க ஆனால் கம்பராமாயணத்திற்கு முன்பாகவே சிலப்பதிகாரத்தில் சிலம்பு அப்படிங்கிற சொல் வந்து இப்படியாக சிலேடையாகத்தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி இந்த பாடலை சொல்லி இந்த பாடலுக்கான விளக்கத்தையும் மேடையில் சொன்னாங்க அங்கே தான் நான் முதன்முறையாக இந்த விளக்கத்தை கேட்டேன் இதை கேட்டப்போ தான் நம்மளும் சிலப்பதிகாரம்லாம் படிச்சிருக்கோம் ஆனால் நமக்கே முழுசாக புரியலை போல இருக்கே அப்படிங்கிற எண்ணம் வந்து எனக்கு வர ஆரம்பிச்சது சிலப்பதிகாரத்தை பற்றி நம்ம பேசுகிறப்போ என்னுடைய நினைவுக்கு வரக்கூடிய இன்னொரு நபர் வந்து தமிழ் கடல் ஐயா கண்ணன் அவர்கள் என்னை வந்து மகனே அப்படின்னு வாய் நிறைய கூப்பிடக்கூடிய ஒரு மனிதர் சமீபத்தில் வந்து அவர் இயற்கை எழுதி இருக்கிறாரு அவருக்கு வந்து என்னுடைய பெரும் வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன் ஐயா அவர்கள் வந்து சிலப்பதிகாரம் பேசுகிறத வந்து கேட்டுக்கிட்டே இருக்கலாம் அவ்வளோ அற்புதமாக பேசுவாங்க அந்த சிலப்பதிகாரத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கப்போ நிறைய இடங்கள் நான் வியந்திருக்கேன் உதாரணமாக பார்த்தோம் அப்படின்னா மாசறு பொண்ணு வளம்புரி முத்தே காசரு விரை அப்படிங்கிற வரியை நம்ம படிக்கிறோம் ஆனால் அந்த வரியில் இருக்கக்கூடிய ஒரு மறைமுகமான காட்சியை வந்து ஐயா நெல்லைக்கண்ணன் அவர்கள் சொல்லுவாங்க எப்படின்னா மாசரு பொண்ணு அப்படின்னு கோழன் சொன்ன உடனேயே கண்ணை வந்து சிரிக்கிறாங்க சிரிக்கிறப்ப பல்லு வெளியில் தெரியுது அப்போ அதை பார்த்துட்டு தான் கோளன் வந்து வளம்புரி முத்து அப்படின்னு ரெண்டாவதாக சொல்லியிருக்கான் அப்போ கண்ணைக்கு சிரிக்கிறாங்கன்றது இந்த இடத்துல எங்கேயுமே பதிவாகலை ஆனால் மாசரு பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு உடனே வளம்புரி முத்து அப்படின்னு பல்லுக்கான ஒரு உண்மைக்கு வர்றப்போ அவங்க சிரிச்சாங்கன்ற அந்த செய்தி வந்து மறைமுகமாக இருக்குன்றதை அவர்கள் தான் முதன்முறையாக மேடைகளில் சொன்னாங்க அதே மாதிரி அந்த இறுதி கட்டத்தில் கண்ணகியினுடைய சிலம்பு உடையிறப்போ அதில் இருக்கிறது வந்து முத்துப்பரல் இல்லை அப்படின்னு தெரிய வந்த உடனேயே பாண்டிய அரசன் வந்து விழுந்து உயிர் திறக்கிறான் இல்லையா அந்த காட்சியை சொல்றப்போ ஐயா நெல்லைக்கண்ணன் அவர்கள் சொல்லுவாங்க பாண்டிய அரசன் வந்து ஒரு சுதேச அரசன் தன்னுடைய நாட்டின் முத்து தான் தன்னுடைய மனைவியினுடைய சிலம்பில் இருக்கணும் அப்படின்னு அவன் நினைச்சான் அதுதான் அவனுடைய எண்ணமாக இருந்தது ஆனால் தன்னுடைய மனைவி காலிலேயே தன் நாட்டு முத்து இல்லை அயல் நாட்டுப் பொருள் தான் இருக்கு அப்படின்னு தெரிஞ்ச உடனேயே அந்த அவமானத்தில் தான் பாண்டிய அரசன் இறந்து போனான்னு அப்படின்னு ஒரு மேடைகளில் பேசுவார் இன்னைக்கு நம்ம பார்க்குறோம் பெரிய பெரிய ஆட்சியாளர்கள்லாம் இருக்காங்க அவங்க எந்தெந்த நாட்டு பொருட்களை பயன்படுத்துறாங்கன்ற பட்டியல் இணையத்திலே இருக்கு அப்படி இருக்கிறப்போ ஒரு அரசனுக்கு சுதேச சிந்தனைங்கிறது எவ்வளவு மிக முக்கியமானது ஒரு பாண்டிய அரசன் இருக்கான்னா அவன் நாட்டு முத்து தான் அவனுடைய மனைவியினுடைய காலில் அணியில் இருக்கணும் அப்படிங்கிற அந்த செய்தியை வந்து ஐயாவர்கள் மிக அற்புதமாக பதிவு பண்ணியிருந்தாங்க இப்படியாக சிலப்பதிகாரம் அப்படின்னு சொன்ன உடனேயே நிறைய தரவுகள் வந்து என் மனதுக்குள்ளே வந்து போகுது இப்போ சிலப்பதிகாரம் தொடர்பான உரைகள் ஆய்வுகள் எல்லாம் ரொம்ப கடந்த தான் நடந்தது இப்போ யாரும் சிலப்பதிகாரத்தை ஆய்வே பண்றதில்லை அப்படின்னு நானும் நம்பிக்கொண்டிருந்த சமீப காலகட்டத்தில் சிலப்பதிகாரம் தொடர்பான ஒரு மிக முக்கியமான ஆய்வு வெளில வந்தது இப்போ சிலப்பதிகாரத்தை படிக்கக்கூடியவங்க அனைவருமே சொல்லக்கூடிய ஒரு செய்தி என்னன்னா கண்ணகியினுடைய சிலம்பில் இருந்தது மாணிக்கப்பறல் பாண்டிமாதேவியினுடைய சிலம்பில் இருந்தது முத்துப்பரல் பாண்டிமாதேவியினுடைய சிலம்பில் வந்து மாணிக்கப்பறலை பார்த்த உடனேயே அந்த பாண்டிய அரசர் உயிர் துறந்தார் அப்படின்னா நிறைய பேர் சொல்லியிருக்காங்க எனது தமிழாசிரியர் எனக்கு அப்படி தான் சொல்லி கொடுத்தார் நான் கண்ட பல்வேறு மேடைகள்லையும் இந்த கருத்து தான் ஆளப்பட்டு வந்தது அப்படி இருக்கிறப்போ கண்ணகியினுடைய சிலம்புல இருந்தது உண்மையாகவே மாணிக்க பரல்தானா அல்லது வேறு பரலா அப்படிங்கிற கேள்வியை முன்னிறுத்தி ஒரு ஆய்வுக்கட்டரையை நான் சமீபத்தில் படிக்க நேர்ந்தது அந்த ஆய்வுக்கட்டுரையில் அங்கே மிக முக்கியமாக குறிப்பிடக்கூடிய ஒரு செய்தி என்னன்னா சிலப்பதிகாரம் முழுக்க அந்த பொருளை வந்து மணி அப்படின்னு தான் குறிப்பிடுறாங்க மாணிக்கம் அப்படின்னு எந்த இடத்துலையுமே குறிப்பிடப்படலை இன்னைக்கு மணி அப்படிங்கிற சொல்ல பார்த்தோம்னா ஊசி மணியும் மணிதான் பாசி மணியும் மணிதான் கருக மணி மணிதான் அனைத்துக்குமே இன்னைக்கு மணி அப்படிங்கிற சொல் பயன்படுத்தப்படுது ஆனால் சங்க இலக்கியங்கள்லேயும் சிலப்பதிகார காலகட்டத்தை சேர்ந்த பிற நூல்களையும் நம்ம பார்க்குறப்போ மணி அப்படிங்கிற சொல் வந்து நீலக்கல் அப்படிங்கிற ஒரு குறிப்பிட்ட கல்லை மட்டுந்தான் குறிப்பிடக்கூடியதாக இருந்தது அனைத்திற்கும் பொதுவான சொல்லாக மணிங்கிறது இல்லை இதை வந்து நம்ம புரிஞ்சுக்காம சிலப்பதிகாரத்தில் வந்து கண்ணகியினுடைய அந்த சிலம்பில் இருந்தது மணி அப்படிங்கிற அந்த குறிப்பை வந்து அதில் இருந்தது மாணிக்கம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் ஆனால் நல்லா யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா அதில் இருந்தது வந்து மாணிக்கம் கிடையாது நமக்கே புரிய வரும் ஏன்னா இப்போ சிவபெருமானுக்கு வந்து ஒரு கதை இருக்கு அவருடைய கழுத்துல வந்து ஆழகால விஷம் போனப்போ அந்த விஷத்தை வந்து உமையை வந்து தடுத்து நிறுத்தினாங்க அதன் காரணமாக சிவபெருமானுடைய கழுத்து நீளமானது அப்படின்னு இருக்கு அப்படியாக சிவபெருமானுடைய கழுத்து நீளமான காரணத்தினால அவருக்கு மணிகண்டன் அப்படிங்கிற பெயர் வந்தது அப்போது அந்த மணிங்கிறது நீல நிறமாகத்தான் இருந்ததுங்கிற மறைமுகமான குறிப்பு வந்து இதில் இருக்குது இதெல்லாம் நம்ம இப்போ யோசிச்சு பார்க்குற நமக்கு புரியுது இது போக இந்த குறிப்பிட்ட நூலில் அதாவது சிலப்பதிகாரங்கிற நூலில் இளங்கோவடிகள் வந்து அந்த மணிங்கிற சொல்ல எப்படி பயன்படுத்தியிருக்காரு அப்படின்னு பார்த்தோன்னா மனையரம் படுத்த காது அப்படின்னு ஒரு பகுதி இருக்குது அந்த பகுதியில் வந்து ஒரு மயிலை பற்றி சொல்கிறப்போ மணி நிற மஞ்சை அப்படின்னு எழுதுகிறாரு மயிலுங்கிறது நீல நிறம் கொண்ட பறவை அப்படிங்கிறது நம்ம அனைவருக்குமே தெரியும் அந்த மயிலினுடைய நிறத்துக்கு ஒரு ஓமை சொல்கிறப்போ அது மணியின் நிறம் கொண்டது அப்படின்னு இளங்கோவடிகள் அவர்களே எழுதியிருக்காங்க அதில் இருந்து இளங்கோவடிகள் அவர்கள் வந்து மணி அப்படின்னு சொல்லப்படக்கூடியது நீலக்கல் தான் அப்படிங்கிறது நம்ம மீளூறுதி செய்துக்கலாம் இப்படிப்பட்ட இந்த தகவல்கள் வந்து எனக்கு எந்த ஆய்வின் மூலமாக கிடைக்க வந்தது அப்படின்னு பார்த்தோம்னா நீலமணி குறித்த அந்த செய்திகளை வந்து கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமாங்கிற தலைப்பில் தினமணியில் முனைவர் வாணி அறிவாளனுங்கிறவங்க வந்து ஒரு கட்டுரையாக எழுதியிருந்தாங்க அந்த கட்டுரையினுடைய இணைப்பு வந்து நான் கீழே கொடுக்குறேன் வாய்ப்பு இருக்கிறவங்க வாசித்து பாருங்கள் நிறைய செய்திகள் வந்து அந்த கட்டுரையில் நமக்கு தெரிய வரக்கூடியதாக இருக்குது இந்த காணொலியை இதுவரைக்கும் நீங்கள் பொறுமையாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னுடைய நன்றிகள் அப்போ சிலம்பு அப்படிங்கிற ஒரு சொல்லுக்குள்ளே எவ்வளவு இலக்கிய நயம் இருக்குது எவ்வளவு நபர்களை நம்ம நினைவு கூற முடியுது அந்த ஒரு சொல்லின் பின்னாக இருக்கக்கூடிய ஒரு புதிய வரலாற்று செய்தி என்னங்கிறதெல்லாம் நான் பகிர்ந்துக்கிறதுக்கு எனக்கு நீங்கள் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க இந்த பொறுமையும் தமிழ் மீதான இந்த ஆர்வமும் போற்றத்தக்கது உங்களுடைய முயற்சி வந்து வெற்றி அடையணும் ஏன்னா இப்படியெல்லாம் ஒரு காலத்தில் உட்காந்து கேட்டு தான் என்னால் வந்து இன்னைக்கு ஓரளவுக்கு தமிழ் இலக்கியங்களை படித்து புரிஞ்சிக்க முடியுது அந்த ஒரு நிலை வந்து உங்களுக்கும் வாய்க்க பெறணும் அப்படின்னா எல்லா ஒன்றில் ஆற்றலையும் வேண்டிக்கிறேன் இது வரைக்கும் நம்ம சிலம்புன்னா என்ன சிலம்போடு தொடர்புடைய முக்கியமான இலக்கிய செய்திகள் என்னென்னங்கிறதெல்லாம் பார்த்தோம் இதற்கு அடுத்ததாகத்தான் மிக முக்கியமான பகுதி வருது சிலம்புங்கிற அந்த ஆபரணம் வந்து எப்படிப்பட்டது அதில் என்னென்ன வகைகள் இருக்குது அது எப்படி அணிஞ்சாங்க அதையெல்லாம் பற்றி அடுத்த பகுதியில் நம்ம விரிவாக பார்க்கலாம்